ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பாம்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வீடுகள் எல்லாமே வந்து ஏதாவது மடை, ஏதாவது பழைய கால வீடு மடை ஏதாவது இருந்துச்சுன்னா, துவாரம் இருந்துச்சுன்னா, அந்த துவாரத்தை எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு துணியை கொண்டு அடைச்சி ஒரு 6-7 மணிக்கு இருட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு துணியை கொண்டு வந்து நல்லா அடைச்சிடணும். எந்த ஜன்னல்லாம் இருந்தால் லாக் பண்ணிடணும். என்னெல்லாம் வந்து அடைச்சிட்டு பாம்பு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து நிறைய பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா பாம்புகள்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பயமாக இருக்கும். நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய வந்து பாம்புகள்லாம் வந்து வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே வந்து செக் பண்ணி வச்சுக்கணும். என் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, நைட்லாம் எல்லா இடமும் செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் கூட நிறைய வந்து இடத்துல ஒழிஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்காமன்னா, அந்த காலத்தில் வந்து ஏகப்பட்ட வீடுகளில் வந்து ஏகப்பட்ட மடைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மடைகள் இருந்தாலுமே வாசலில் கம்பிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த கம்பிகளுக்குள்ளே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இருக்கிற வீடு மாடலாக கட்டுறாங்க. ஸோ ஜன்னல்லாம் வச்சு கதவு அடைச்சிடறாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது, கம்பிகள் இருக்குது. ஸோ கம்பிகளுக்குள்ளே வந்துடும். பகல் நேரத்தில் கூட எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய தடவை வந்து பாம்புகள் வந்து வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலானி, பெட்ஷீட்டு எல்லாமே வந்து ஒரு தடவை தட்டி பார்க்கணும். அது தலானி பெட்ஷீட்டு எல்லாமே தட்டி ஏதாவது பூச்சி வட்ட உடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கட்டில் போட்டு நீங்கள் தூங்கினேன், கட்டிலுக்கு அடியில் கூட அந்த பாம்பு தங்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், கட்டிலுக்கு அடியில் வந்து இது வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ நம்ம லைட் அணைச்ச பிறகு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், கட்டில் இருந்துச்சுன்னா கட்டிலுக்கு அடியில் ஏதாவது பூச்சி விட்டால் வந்து தங்கியிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த ரூமில் சுற்றி வர ஜன்னல்கள், எங்கள் இண்டு இடுக்கு எல்லா இடமே வந்து நம்ம செக் பண்ணி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். டக்குன்னு கதவை லாக் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம எல்லா இடமே செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எல்லா இடமே வந்து நம்ம கதவை சாத்தி வச்சாரா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இருந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி வந்து எப்போ செக் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பழகக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.